திஸ் இஸ் நித்யா சனந்தா, வெல்கம் டு சேன் குசின். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லைங்களா? எங்கள் வீட்டு அழகான குண்டு கொலு கொலு விநாயகரை பார்க்க எல்லோரும் வாங்க. எங்கள் வீட்டில் விநாயகரை வரவேற்கிறதுக்காக நானே போட்ட அழகான விநாயகர் கோலம். இப்போ முதல்ல நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். இப்போ விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ குண்டு விநாயகருக்கு கற்பூரார்த்தி காட்டிடலாம். இந்த குண்டு விநாயகருக்காக ஒரு குட்டி மந்திரம் சொல்லித்தரேன், அது எல்லாராலையும் சொல்ல முடியும், நீங்களும் சொல்லுங்கள். குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கொம்பனே, விநாயக மூர்த்தியே. இந்த ஒரு மந்திரம் சொன்னாலே போதுங்க, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இதுதான் எங்கள் வீட்டு பூஜாரை. விநாயகர் பிடிச்ச எல்லா விதமான பழத்தையும் நாங்கள் நைவேத்தியம் பண்ணியிருக்கோம். கரும்பு, அன்னாச்சி பழம், வெள்ளாம் பழம், சோளக்கதிர், நெல்கதிர். இந்த சீசனில் எங்கேயுமே நெல்கதிர் கிடைக்கவே இல்லைங்க. அவருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒன்றே ஒன்று தான் கிடைச்சது, அதுவும் அவருக்கு நான் நைவேத்தியம் பண்ணிட்டேன். எல்லார் வீட்லேயும் மண் பிள்ளையார் வாங்கி வைப்பாங்கங்க. எங்களுக்கு அது பழக்கம் இல்லாதனால நாங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைப்போம். ஒரு மூணு நாள் கழிச்சு தொலைச்செடியில் கரைச்சிடுவோம் அதை நாங்கள். எங்கள் வீட்டில் ரெண்டு விநாயகர் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே சமமாக பூஜை பண்ணிட்டோம். இன்னைக்கு விநாயகருக்கு ரொம்ப முக்கியமானது வெள்ளி எருக்கம் பூவை செஞ்ச மாலையும் அருக்கம் புல்லும் தான் அங்கே ரொம்ப முக்கியம். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா விநாயகருக்கும் இதை நான் போட்டிருக்கேன். விநாயகர் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் ஒரு அரிசி இலையை வச்சு வச்சிங்கன்னா அது இன்னும் ரொம்ப சிறப்பு. இன்றைக்கி விநாயகருக்கு பிடிச்ச எல்லா பிரசாதமும் நைவேத்தியம் பண்ணியிருக்கோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். சுண்டல், சூர்மா லட்டு, எள்ளுருண்டை, பால் பஞ்சாமிர்தம், இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன்ட்டு சீக்கிரம் போடுறேன். இது கசகசா பாயசம், மோதகம், கொள்ளுக்கட்டை, மணி கொள்ளுக்கட்டை, அவருக்கு பிடிச்ச எல்லாமே நான் நைவேத்தியம் பண்ணியிருக்கேன். இந்த எல்லா ரெசிபீஸுமே நான் வீடியோவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீட்டு குண்டு விநாயகர் அழகா இருந்தார் இல்லைங்களா? அதனால அவர் மேல எல்லா டிஷ்டையும் பட்டு இருக்கும். அதனால இன்னைக்கு அவருக்கு ஆலங்கரிச்சு பட்டு இல்லாம்